வடுமாங்கா ஸ்டைலில் க்ரீன் ஆல்மண்ட் பச்சை பாதாம் வச்சு ஒரு ஊறுகாய் செய்யலாம். தண்ணி ஊற்றி நல்லா ஒரு 300 கிராம் ஆல்மண்டை ஊற வைங்க. அது ஊற வச்சிட்டதுக்கப்புறமா நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு அதை அப்படியே தட்டில் போட்டு காய வைக்கணும். ரொம்ப ஒன்று ஒன்றா எடுத்து தொடச்சி ஒரு பவுலில் போட்டு வச்சுக்கோங்க. தண்ணி இல்லாமல் பார்த்துக்குங்க, அப்போ தான் நிறைய நாள் வரும். இப்போ செய்ய ஆரம்பிக்கலாம். அதில் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் விளக்கெண்ணெய் கேஸ்டர் ஆயில் கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க. நல்லா கோட்டிங் கொடுக்கணும், அது ஒவ்வொரு காயிலையும் கோட்டிங் இருக்கணும். அதில் நம்ம இப்போது கல் உப்பு அரைச்சி எடுத்தது 2 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அது கூட டர்மரிக் பவுடர் மஞ்சள் ஒரு 1 டீஸ்பூன் சேர்த்துக்குங்க. நல்லா அதை கலக்கி விட்டுக்குங்க, நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ அதிலே கடுகு பொடி மஸ்டர்ட் பவுடர் 1 டேபிள்ஸ்பூன், ஃபெனிக்ரிக் பவுடர் அது வந்து வறுத்த வெந்தயப்பொடி 1/2 டீஸ்பூன், சில்லி பவுடர் 2 டேபிள்ஸ்பூன் போட்டிருக்கேன். உங்களுக்கு காரம் நிறைய வேணால் 3 டேபிள்ஸ்பூன் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா கோட்டிங் கொடுக்குற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இதை நம்ம ஒரு 7 நாளைக்கு நல்லா ஊற வச்சு எடுக்க போகிறோம். காலையிலையும் சாயந்தரமாக நல்லா கிளறி விட்டுக்குங்க. ஒரு வுட்டன் ஸ்பூன் வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணி ஒரு 7 நாளைக்கு. இது ஃபர்ஸ்ட் டே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதில் நல்லா மாய்ஸ்சர் விட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் தண்ணி விடும் கொஞ்சம் நாள், மேபி ஒரு 2 இன்னும் 2 நாளில் நல்லா ஒரு இப்போவே கொஞ்சம் ஈரப்பதம் இருக்குது. 7 நாளைக்கு அப்புறமா எப்படி இருக்குன்றது காமிக்கிறேன். இது மாதிரி தான் கடைசி எண்ட் ப்ராடக்ட். இதை நம்ம எல்லாம் அந்த ஊறுகாய் மாதிரியே வச்சு நல்லா சாப்பிடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.